போக என்பதை வெறுமனே ஒரு பழக்கம் சம்பந்தப்பட்ட கெட்ட பழக்கம் அப்படின்னு பாக்குறதில்ல. போதை என்பது, போதை பழக்கம் என்பது ஒரு அரசியல் ரீதியாக தலையிடக்கூடிய ஒரு வேலை. இந்த பெரிய அரசியல் உணர்வு இளைஞர்களிடத்திலே மாணவர்களிடத்தில் வரும் என்றால் அந்த இடத்துல போதைப் பொருளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அரசாங்கமே செய்கிறது. அதனால என்னுடைய துறைமுகத்தில் பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான போதைப் பொருள் கண்டெடுக்கிறாங்க. எப்படி திடீர்னு நடக்குது? பழக்கம் அதிகமானது என்பது அரசாங்கத்திற்கு தெரியாமல் அல்ல, ஒன்றிய அரசினுடைய விருப்பத்தின் பேரில் தான் நடக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைக்கின்றேன். இங்க வந்து அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. யார் எதை எடுத்து செல்வது, எதை கொண்டு வருவது என்பது எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு நவீன தொழில்நுட்பம் இந்த மாநிலத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு போதைப் பொருள் என்பது ஒரு சமூகத்திற்குள் வருது அப்படின்னா, ஒரு இடத்துக்குள்ள வருது, ஒரு மக்கள் இடத்துல வருகிறது, இளைஞர்கள் மாணவர்களிடத்தில் அது பரவுது அப்படின்னா, அதற்கு ஒரு அரசியல் காரணம் இருக்குதுங்க. போதை என்பதை வெறுமனே ஒரு பழக்கம் சம்பந்தப்பட்ட கெட்ட பழக்கம் அப்படின்னு பார்க்கறதல்ல. போதை என்பது, போதை பழக்கம் என்பது ஒரு அரசியல் ரீதியாக தலையிடக்கூடிய ஒரு வேலை. இது வந்து 1980களிலே தமிழ்நாட்டிலே அன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை பல்வேறு இடங்களில் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே கல்லூரிகளிலே போதைப் பொருள் என்பது மிக அதிகமாக பரவியது. ஒரு தலைமுறையே கிட்டத்தட்ட இந்த போதைப் பொருளால் பாதிக்கும். எனக்கு, நான் படித்து கல்லூரியில் படித்த பொழுது எனக்கு சீனியராக இருக்கக்கூடியவங்க, என் கல்லூரியே கூட போதைப் பொருளுடைய மையமாகவெல்லாம் ஒரு காலத்தில், எனக்கு முன்பு இருந்த காலத்தில், அதாவது நான் கல்லூரிக்கு போவதற்கு 3-4 வருடங்களுக்கு முன்பாக அந்த கல்லூரி அதற்காக தான் பெயர் பெற்ற கல்லூரியாகவெல்லாம் இருந்திருக்கிறது. அப்ப ஒரு மாணவர்களிடத்தில் இந்த போதைப் பொருள் சேர்றது அப்படிங்க, கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறது யாருக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தால், இந்த பெரிய அரசியல் உணர்வு இளைஞர்களிடத்துல மாணவர்களிடத்துல வரும் என்றால் அந்த இடத்துல போதைப் பொருளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அரசாங்கமே செய்கிறது. அரசாங்கமே செய்யுது. இப்ப தமிழ்நாட்டில் திடீர்னு போதைப் பழக்கம் வர இருக்கிற இப்ப வந்து தலைமுறைக்கு நான் போதைப் பொருள் வேணும் சொல்லி அவர்களாக நினைச்சு போய் வாங்கி எடுக்கிறாங்களா, இல்ல நம்ம செவ்வரோரம் முளைச்சிருக்குது, ரோட்டோரம் முளைச்சிருக்குது, அதை போய் பிடிங்கி போய் சாப்பிடுறாங்களா? எப்படி வருது? அது எங்கிருந்து வருது? தமிழ்நாட்டில் வந்து இது நெற்களஞ்சிய மாதிரி, போதை களஞ்சிய மாதிரி தான் நம்ம வளருதா? காடுகளிலிருந்து எடுத்துக்கொண்டாந்து எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் இடத்துல கிடைக்கக்கூடிய மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வியாபாரம் பண்றாங்களா, இல்ல ஐஸ்கிரீம் கடை போட்டுருக்காங்களா, அந்த மாதிரி கடையை போட்டு எல்லா இடத்துல விற்கிறாங்களா? இல்லை, எல்லாரிடத்திலும் ரகசியமாக கொண்டு போய் சேர்க்குது, எல்லாரும் ரகசியமாக வாங்குகிறார்கள். அதை வந்து அவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சு அவர் என்ன ஆகிறாங்கன்னால், மூளை மழுங்கடைந்து கல்வியில கவனம் இல்லை என்பது மட்டுமல்ல, சமூக விரோதிகளாக மாறிக்கொண்டிருப்பது நடந்துகிட்டு இருக்கு. சமூக விரோதியா மாறிக்கிட்டு இருக்க, அவனுக்கு வந்து பொது விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லை. போதைப் பொருள் பழகிட்டா அப்படின்னா பொது விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்காது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுக்க மாட்டான். படிப்புல கவனம் செலுத்த மாட்டான். 4 பேர் சேர்ந்து ஒரு நல்ல வேலையை செய்யலாம், விளையாட போகலாம், அல்லது படிக்கலாம், மேல் படிப்புக்கு போகலாம், அரசியல் போராட்டத்துக்கு போகலாம், புத்தகம் படிக்கலாம், கதை எழுதலாம், திரைப்படம் தயாரிக்கலாம், எந்த ஆர்வமும் இல்லாத ஒரு இளைஞனா மாறுறாங்க. அப்ப போதை என்பது ஒருவனை முற்றிலுமாக மட்டம் தட்டுகிறது, அவனை மந்த நிலைக்கு தள்ளுகிறது. மந்த நிலைக்கு போன இளைஞன் மாணவன் படிப்பதிலிருந்து மட்டும் விலகுவது அல்ல, சமூக நிகழ்வுலேருந்து விலகிடுறாங்க, எல்லா இடத்துலேருந்து விலகிடுறான். அப்ப இதே இடத்துல, இந்த நல்ல இடத்துல தான் போட்டிருக்கீங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஜல்லிக்கட்டுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டார்கள். தமிழ் உணர்வு, தமிழ்நாட்டில் எழுந்த எழுச்சி என்பது இந்தியாவையே வந்து அச்சுறுத்தக்கூடிய, எந்த இந்தியாவை, மதவெறி இந்தியாவை அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இளைஞர்கள் நின்று போராட்டத்தை நடத்தினாங்க. அப்படிப்பட்ட போராட்டம் நடத்தக்கூடிய ஒழுங்கு, அப்படிப்பட்ட சமூக அக்கறை கொண்ட இளைஞர்களிடத்துல திடீர்னு கடந்த 3 வருஷத்துக்குள்ளார போதைப் பொருள் உள்ள வருதுனா எப்படி வருது? ஆனா எனக்கு முன்பு பேசின பொழுது தோழர்கள் சொன்னாங்க, அதானியினுடைய துறைமுகத்துல பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான போதைப் பொருள் கண்டெடுக்கிறாங்கன்னு. எப்படி திடீர்னு நடக்குது? மோடி அரசாங்கம் என்ன செய்யறது? மோடியோட நண்பர் போதைப் பொருளை அவர் துறைமுகத்தை இறக்கி வைக்கிறார். இந்தியா முழுவதும் போதைப் பொருள் என்பது பரவுகிறது. ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதை பழக்கம் அதிகமானது என்பது அரசாங்கத்திற்கு தெரியாமல் அல்ல, ஒன்றிய அரசினுடைய விருப்பத்தின் பேரில் தான் நடக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைக்கின்றேன்.